morning students. Ponnu pathinga arubani vandu pathinga 6th terms kulla vandinga. Nalladiya vandu atas manas vandu velichu romba kudutha vecha pasanga ninga. Seriya? Therinjo theriyamo adheriyamo inga semester vandu last semester vandu complete pannitinga. Sandosham seriya? Welcome. Adutha 6th terms vandu welcome pandran. Seriya? 6th semester ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செமஸ்டர் நம்ம வந்து சரியா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வந்து கரெக்டாக எக்ஸாம்பிள் வந்தாலுமே அஞ்சாம் செமஸ்டர் அஞ்சாம் செமஸ்டர் வந்து ஆறாம் செமஸ்டர் வந்து நீங்கள் படிக்க மாட்டேன் ஏன்னா வந்து காலேஜ் லைஃப் வந்து முடியுது இதோட அப்போ ஃப்ரெண்ட்ஸு அப்படி மீட்டு தான் இருப்பீங்க சரியா வேலைக்கு போகும் வேலைக்கு போகணுன்ற சுச்சுவேஷன் வந்து இந்த ஆறாம் செமஸ்டர் தான் உனக்கு வந்து உருவாகும் அப்போ வந்து நீ ஸ்டடீஸை வந்து மேக்ஸிமம் வந்து அது எப்படி சொல்கிறது அப்படின்னா அதாவது பயப்படுது பயம் வந்து வராதுங்க ஆறாம் செமஸ்டர் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் ஃப்ரெண்ட்ஸு வேலை அந்த மாதிரி ஒரு இது அப்படிங்க ஆனால் ஆறாம் செமஸ்டர்லேயும் நீ படித்தா மட்டும்தான் உனக்கு வந்து டிப்ளமோ வந்து உனக்கு கொடுப்பாங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அதனால் அது ஃப்ரெண்ட்ஸு வேலை அது முக்கியமானுமே நீ வந்து படித்தா மட்டும்தான் நம்ம வேலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து கடைசி வரைக்கும் வர மாதிரி இருக்கும் அதனால நம்ம கனெக்டேஷன் கனெக்ஷன் வந்து அதிகமாக கடைசி வரைக்கும் போகணும் சரியா எப்படி சொல்கிறது அப்படின்னா பாரா சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஏழு பேர் வந்து ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாங்க சரியா ஐஎம் சரியா ஃபுல்லாக வரட்டே தியரிங்கா சரியா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் பேப்பர் அடுத்து வந்து கேட்கம் கேட்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும் சிஎன்சி ப்ரோக்ராம் சம்மந்தமாக இருக்கும் சரியா அதெல்லாம் கேட்கம் சொல்லுவாங்க அடுத்து வந்து ஆர்என்டிசி உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரெஃப்ரிஜரேஷன் பற்றியும் ஃப்ரிட்ஜை பற்றி படிக்கிற சப்ஜெக்ட் தான் வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் அடுத்து வந்து மெஷின் டூல் டெஸ்டிங் மெஷின் டூல் டெஸ்டிங்னா என்னென்னா ஒரு மெஷினை வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அதை வந்து அவரோட ஸ்பெக் லெவலில் வச்சு அதோட லெவல் எப்படி இருக்குது அதோட டயர் இருக்குது எந்த இடத்துல பதற்கு மேடு இருக்குது எல்லா மெஷின்ஸையும் டெஸ்ட் பண்ணால் தான் வந்து மெஷின் டூல் டெஸ்டிங் சொல்லுவாங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டர் லேப் இருக்குது மெயின் அண்ட் மேனுஃபேக்சரிங் லேப் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷினில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்ப்பா அதை போக டிசைன் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பீங்க ஒரு ஒரு ஜாபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷன் லேப் ஆர்என்டிசி லேப் தான் ஓகேவா கண்டென்சரை வச்சு கம்ப்ரஸரை வச்சு அவங்க வந்து கூலிங் எவ்வளோ ரீடிங் பண்ணுறதுலாம் போவாங்க கடைசி வந்து ப்ராஜெக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் பற்றி ரிப்போர்ட் எடுத்து ஒரு புக்கில் போடுறவங்க வந்து ப்ராஜெக்ட் வருது இப்போ வந்து நான் என்ன பேப்பர் எடுக்க போகிறேன் அப்படின்னா செகண்ட் பேப்பர் கம்ப்யூட்டர் எடிட் டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங் ஓகேவா இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஆறாம் செமஸ்டர்ல உனக்கு வந்து மூணு தான் தியரி நாலு வந்து லேப்பு மூணு தியரி பேப்பருமே ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் சரியா ஐஎம் மேனேஜ்மெண்ட் பேப்பர் ஃபுல்லாக கதை தான் அது போகிற ரொம்ப ஈஸி தான் கேட்கம் வந்து ஈஸி தான் சின்ன புக்கு தான் ஆர்என்டிசி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதுவும் கொஞ்சம் சின்ன புக்கு தான் இதில் என்னென்னா இது உனக்கு புரிஞ்சிடும் ஐஎம் வந்து உனக்கு கதை தான் புரிஞ்சிடும் இந்த கேப் கேமன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கான்செப்ட் தான் இருக்கும் பட் ஆனால் நீ கேள்விப்படாத விஷயங்கள் வரும் அதனால் கொஞ்சம் புரியுறதுக்கு நீ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சரியா ஈஸியான பேப்பர் சின்ன புக்கு தான் இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு யூனிட்டுக்கு வந்து நாலு கொஸ்டின் தான் இருக்கும் சரியா கான்செப்ட் வந்து உனக்கு வந்து புதுசாக தெரியும் ஓகேவா நீ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படி இப்போ ஐயன் வந்து மேனேஜ்மெண்ட் பேப்பர் இது எப்படி உனக்கு வந்து பிபிசி படிக்கும்போது உனக்கு புரியாத மாதிரி இருந்துச்சோ இப்போ வந்து புரிஞ்சுருக்கோம் இது கேட்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டெக்னிக்கல் ரிலேட்டட் பேப்பர் தான் உன்னோட டிபார்ட்மெண்ட் பேப்பர் தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சம்மந்தமாக இருக்கும் சரியா ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும் உனக்கு வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிக சேலரி வந்து கொடுக்குற டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இருக்குது மேனுஃபேக்சரிங் இருக்குது குவாலிட்டி இருக்குது சரியா பேக்கிங் இருக்குது டிசைன் இருக்குது சரியா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது உனக்கு அதிக சேலரி எந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஒரு வயசு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து டிசைன் ஃபீல்டில் வந்து யார் வந்து வெரி குட்டாக இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் வந்து அவனுக்கு சேலரி அதிகம் அதே மாதிரி சிஎன்சி ப்ரோக்ராம் சிஎன்சி மிஷின் எவனுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுதோ ப்ரோக்ராம் பண்ணி கவன் கொடுத்து எவனுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியுதோ அவனுக்கு தான் சேலரி அதிகம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து எந்த ஒரு பிரான்ச்சு எந்த டிபார்ட்மெண்ட் அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பல டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல குவாலிட்டி மேனுஃபேக்சரிங்னு
அது மாதிரி அந்த இதுலேயே வந்து டிசைனில் தான் வந்து அதிக செலவு கொடுப்போம். அதனால் வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து டிசைனிலும் சிஎன்சி ப்ரோக்ராமும் நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா நீ வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நல்லா செட்டில் ஆகிடலாம். ஓகேவா? அதனால் வந்து நீ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஈஸி. சரியா? இது கஷ்டம்னு சொல்ல முடியாது, நீ வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதை வந்து நீ தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ ஒரு வந்து ஒரு ஜாப் வந்து பண்ண போகிற, ஒன்றும் இல்லை, ஒரு கார் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த கார் தயாரிக்கிறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் வந்து டிசைன் இன்ஜினியர் தான் வந்து ஃபஸ்ட் வந்து காரை வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த டிசைன் பண்ணி அப்ரூவல் கேட்பாங்க மேனேஜ்மெண்ட்டை. அவங்க வந்து எதை வச்சு செக் பண்ணுவாங்க, அப்போ வந்து இது என்ன மெட்டீரியலில் பண்ணுறது, காரோட பம்பர் எந்த மெட்டீரியலில் வருது, காரோட ஃப்ரண்ட் சைடு எந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எந்த மெட்டீரியல் வருது, காரோட இன்னர் பாடி எந்த எந்த மெட்டீரியலில் வருது, அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், அதோட டே எவ்வளோ இருக்கணும், அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும், அப்படி எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டிசைன் இன்ஜினியர் தான் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு ட்ராயிங் வந்து கொடுப்பாங்க. 3D டூ டி ஃபஸ்ட்டு 2D ட்ரை பண்ணிட்டு அடுத்து வந்து 3D மாற்றி 3D தான் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவல் கொடுத்து அந்த மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து அது வந்து மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து போவோம். ஸோ வந்து டிசைன் இன்ஜினியராக மட்டும்தான் வந்து ஒரு காரை வந்து ஃபஸ்ட்டு வந்து வடிவமைக்க முடியும். அவன் வந்து வடிவமைப்பு வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து மேனுஃபேக்சராகவே வெளியில் வந்து நம்மளுக்கு வருது. அதனால் வந்து யாருக்கும் அதிக சம்பளம் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், நீ டிசைனில் வந்து நல்ல நாலேஜ் வச்சுருந்தப்பா நீ வந்து உங்கள் லைஃப்பில் நல்லபடியாக செட்டில் ஆகலாம். சரியா? அப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் வந்து கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா இப்போ வந்து நீ 4 செமஸ்டரில் படிச்சிருப்பா, லேத்து, ஷேப்பிங் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு, மில்லிங் மிஷின் இப்படிலாம் படிச்சிருக்கீங்க. சரியா? அந்த ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடிலாம் வந்து மிஷினரிஸில் வந்து நம்ம வந்து ஜாபை கொடுத்து ஓட்டி நம்ம வந்து ஒர்க் பீஸ் வந்து வெளியில் எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுறாங்க. நம்ம வந்து முன்னாடி வந்து மிஷினரிஸில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து உன்னோட ஜாப்பில் வந்து அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து 10 MM வேணும் அப்படி, ஒரு ஜாப் வந்து 10 MM கரெக்டாக வேணும் அப்படின்னா 0.2 something, 0.1 0.2 ± வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? டாலரன்ஸ் வேரியேஷன் எல்லாத்துலேயுமே வந்து லைட்டாக வேரியேஷன் இருக்கும். அப்போ வந்து இப்போ வர இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து சென்சாரை வச்சு யூஸ் பண்ணி வர்றதுனால எல்லா எந்த ஒரு மிஷினரிஸுமே ஸோ வந்து அவன் அந்த ஜாப்பில் வந்து அக்யூரேசி வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து ஜாப் வந்து அக்யூரேசியாக இருந்தால் மட்டும்தான் அவனோட இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ஜாப் வந்து இம்ப்ரூவ் பண்ண வாங்கிக்கிறான், எங்கே தயார் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து வாங்கிக்கிறான். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அவனோட ப்ராடக்ட் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. ஓகேவா? அதனால் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான அக்யூரேசி வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து கம்ப்யூட்டர் மூலயமா ப்ரோக்ராம் கொடுத்து ஒரு ஜாபை வந்து தயார் பண்ணுறான் அப்படின்றப்ப, அந்த மாதிரி தயார் பண்ணுறப்ப உனக்கு வந்து அக்யூரேசி வந்து 100% பர்ஃபெக்டாக வரும். சரியா? எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நீ எந்த அளவுக்கு நீ கேட்டானோ, கஸ்டமர் வந்து நம்மகிட்ட எந்த அளவுக்கு நம்மளுக்கு அக்யூரேசி கேட்டானோ அந்த அளவுக்கு நம்ம முழுமையாக கொடுக்க முடியும் நம்ம ஜாபை. ஓகேவா? எப்படி எதை வச்சு அந்த கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங் வச்சு கம்ப்யூட்டர் மூலயமா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து நம்ம ஜாபை வந்து உருவாக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து நல்ல நல்ல ஒரு அக்யூரேசி கொடுக்க முடியும். அதான் அதை பற்றி படிக்கிறதா வந்து கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஒன்ஸ் நீ ப்ரோக்ராம் கொடுத்துட்ட அப்படின்னா நீ ஜாப் எத்தனை ஜாப் வேணாலும் அதே மாதிரி ஜாப் வந்து ஓட்டிக்கலாம். ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒரு ப்ரோக்ராம் வந்து மாறும். ஓகேவா? கமாண்ட் மாறும். அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, ஒன்ஸ் நீ கமாண்ட் கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு எத்தனை ஜாப் வேணுமோ அத்தனை ஜாப் வேணும்னு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கிட்டேன்னா அத்தனை ஜாப் அது வந்து ஓடி முடிச்சுட்டு ஒர்க் உனக்கு வந்து ஜாப் மட்டும் ஒர்க் பீஸ் மட்டும் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா அத்தனை தள்ளி விட்டு ஒர்க் பீஸை மாற்றுறதா வர ஒர்க் பீஸை மாற்றி நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னா சிஎன்சி மிஷினில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடி தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். அத்தனை ஜாப் நீ வந்து அவுட்புட்டில் வந்து வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அக்யூரேசி மாறாமல் நீ ப்ரோக்ராம் வந்து தப்பாக கொடுத்துரு அப்படின்னா நீ மாட்டிட்ட ஜாப் வந்து மாட்டிட்டு ஒர்க் பீஸ் வந்து வெளியே வரும்போது அக்யூரேசி தப்பாக தான் வரும். அதனால் வந்து சிஎன்சி மிஷினில் ஒன்ஸ் நீ வந்து ஒரு ஜாப்பை ஓட்டி பார்த்துட்டேன் அப்படின்னா கமாண்ட் கொடுத்து ப்ரோக்ராம் வந்து ஓகே பண்ணிட்டு அப்படின்னா ஒரு ஜாப்பை வெளியே எடுத்துகிட்டு நீ செக் பண்ணி பார்க்கணும். எல்லா டைமென்ஷன்ஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் திருப்பி வந்து அதே கமாண்ட் வந்து நீ ஓகே கொடுத்து ஓட்ட சொல்லணும்.
அப்படி இல்ல அப்படினா நீ என்ன புரோகிராம்ல ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். அப்ப புரோகிராம் வந்து நீ சரி பண்ணிட்டு திருப்பி நீ வந்து திரும்ப நீ ஒரு பீஸ் வந்து ஓட்டி பார்த்துட்டு அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நீ கண்டிப்பா எத்தனை பீஸ் இருந்தாலும் ஓட்டிங்களோ அதே தான் வச்சு ஒன்ஸ் நீ கமெண்ட் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பி அந்த திருப்பி ஒரு மாசம் கழிச்சு திருப்பி அதே ஜாப் நீ பண்ணிட்டுன்னா அந்த கமெண்டை திருப்பி நீ போட்டு திருப்பி வந்து நீ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? இது இந்த மாதிரி மெத்தட்ஸ் சிஎன்சி மிஷின்ஸ்ல எந்தெந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, எந்தெந்த மாதிரி ஒர்க் பீஸ் எந்த மெட்டல் வச்சு யூஸ் எந்த மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்றாங்க, ஓகேவா, எந்தெந்த மாதிரி ஜாமெட்ரி மாதிரி டிசைன்ஸ் டிசைனிங் எந்தெந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் பண்ணலாம், ரோபோட்டிக்ஸை பற்றி படிக்கிறது, எஃப்எம்எஸ் பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரோபோட்டிக்ஸை பற்றி படிக்கிறதும் சிஎன்சி சொல்லணும். ஓகேவா? கமாண்ட் ப்ரோக்ராம் எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு ஜாப்க்கு வந்து எப்படி தயார் பண்ணலாம், ஓகேவா, அது எந்த மாதிரி தயார் பண்ணி எந்த மாதிரி முடிக்கணும், ஓகேவா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸி தான், கேள்விப்படாத விஷயம். இந்த மாதிரி இது இது வரைக்கும் நீ ஒன்றத்துக்கு ஒன்றத்துக்கு படிச்சு கொண்டிருக்க. இப்போ வந்து கேட் ஜாம்ன்றது வந்து ஆல்ரெடி நீ வந்து ஃபுல்லாக வந்து நீ மெஷின் டிராயிங் படம் வந்துருக்கல, அதே தான் வந்து கையில் வந்துருக்க, அதே தான் வந்து நீ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பீஸ் சேர்ப்போம், ஒரு ஜாப் சேர்ப்போம், அதே தான் வந்து அதுக்கு மேலே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் படிக்க போகிறோம். ஓகேவா? கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும். பட் ஆனால் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மித்த ரெண்டு பேப்பரோட கேட் கேம்ல ரொம்பவே மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா வந்து மித்த ரெண்டு புக்கை கம்பேர் பண்ணலாம், கேட் கேம் புக்கு ரொம்ப சின்ன புக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீ வந்து ஆன்லைன் கிளாஸ் வீடியோ போகிறத நீ கவனிச்சா போதுமானதுதான். ஓகே, கவனிச்சாலே உனக்கு போதும், நீ ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், நாளையிலேருந்து அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் யூனிட் என்னன்றதை பார்த்துருவோம். அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நீ டெய்லி வந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ஒரு நாள் மிஸ் பண்ண வேண்டாம். சரியா? வீடியோ என்ன போகிறேன்றதை நீ கவனித்தா மட்டும்தான் அடுத்து நீ இந்த செமஸ்டர் முடிச்சு அடுத்து நீ வந்து வேலைக்கு போக போகிற. நீ வேலைக்கு போகும்போது உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் பண்டிகை செலக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ எம்டி பிரெயினோட நீ போய் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் உள்ள வேலை பார்த்த அப்படின்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து ஒரு மாதிரியான நடப்பான். சரியா? ஒன்றுமே தெரியாமல் படிச்சுட்டு வந்து வேலையாக நடப்பான். சரியா? சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, கொரோனா டைம், ஆன்லைன் கிளாஸ் தான் போகுது, அதில் தான் படிக்கணும், அதில் தான் எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா நடத்துகிறத ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வந்து நீ ஒரு 70-80% நீ வந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான், கொஞ்சம் கெயின் பண்ணிக்கிட்டா மட்டும்தான், அட்லீஸ்ட் உனக்கு இருக்கிற மெட்டீரியல் பேராக உனக்கு தெரியணும். சரியா? என்ன படிச்சிருக்கோம், என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், நம்ம என்னென்ன மெட்டீரியல் அதில் யூஸ் பண்ணுறோம், என்ன லேபு, எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாகவாது உனக்கு தெரிஞ்சுக்கணும். இன்டெப்த்தாக தெரிஞ்சதுனாலும் உனக்கு இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வீடியோ போடுறோம், எல்லாருக்கும் கரெக்டாக நடத்துகிறோம். நீ கவனிச்சாலும் உனக்கு ஃபுல்லாக புரியும். சரியா? பார்த்துட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி விட்டு போய்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு உன்னோட நல்லது வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.